இதோ கைஸ் பாத்தீங்களா, ருத்திகா இந்த ஐல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் போட்டிருந்தோம். அந்த ஹார்ட்ல போன டைம் ரொம்ப பெயினா இருந்துச்சு, இந்த டைம் இதுக்கு மட்டும் தான் போட போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. எனக்கு டேட்டா பண்ணும் ப்ரோ. ரீதா அவ்வளோதான் ஆச்சு. அழுவாத, உன் பேர் தான் சாமி, உன் பேர் தான் அம்மா குத்திட்டு இருக்காங்க. உன் மேலே அவ்வளோ பாசமா அம்மாவுக்கு. அப்படியே நீ எழுதினா அவ்வளோ அழுவாத பார்த்துட்டு சினுங்குவா. பாப்பா கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கா. படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். லியோ படத்துக்கு நீங்களும் தானே வந்தீங்க. பயப்படாத, ஏன் சினுங்குறேன்னு தான் எனக்கு தெரியல. ஏய் நீ போட்டு பாரு, அப்போ தெரியும். ஏய் என்ன சத்தம் போடுற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, அண்ணன் வந்து அக்காவுக்கு ருத்திகான்னு டேட்டா போட்டீங்க, பட் வந்து அந்த ஆறில் வந்து அந்த ரெட்டை போட்டுக்காரன்னு சொன்னீங்களா, எங்கன்னா என்ன போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. தோ நம்ம கோபி ப்ரோ வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் வந்திருக்க போகிற டேட்டா போடுறதுக்காக. இங்கே பாருங்களேன், இதோ கைஸ் பார்த்தீங்களா ருத்திகா இந்த ஐயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு போட்டிருந்தோம் அந்த ஹார்ட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட்டு போட போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம கோபி ப்ரோவோட ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஏசம் என்ன வேணும்? தண்ணியா பாப்பா? என்ன வேணும்? தண்ணி வேணுமா? இப்போ நம்ம வந்து டேட்டோ கொடுத்துறாங்களா? உங்கள் பேர் ஆல்ரெடி குத்திட்டாங்கல்ல, அதில் எதாவது சிவப்பு கலர் போடணுமா தான் வந்துருக்குறோம். முடிச்சுட்டு போயிடல நம்ம. சரி வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். இங்கே தண்ணி கொஞ்சம் கொடுங்க பாப்பாவுக்கு. போன டைம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு, இந்த டைம் இதுக்கு மட்டும் தான் போட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, சரி போடுங்க பார்க்கலாம். ருத்திகா என்ன பண்ணுறீங்கப்பா? ஆ சரி வா வா, அப்பா இங்கே தான் இருக்கேன் வா. ரீதா ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தேன், ரெட்டு பொண்ணு ரெட்டு பொண்ணுன்ட்டு. நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்காங்க. எனக்கு நீ மட்டும் பாப்பா பேரை போட்டிருக்கல. ப்ரோ இதெல்லாம் வந்து காயமா ப்ரோ? காயமாயிதான் சரியாகும். ஆ வேறு வழி இல்லை, லைட்டாகவும் காயாகும். ஆகட்டும் ஆகட்டும், ரீத்தா ஆசைப்பட்டல, அதனால் செஞ்சு தானே ஆகணும். அப்படி பார்த்தா என் பேர் கூட தான் போடுன்னு சொன்னேன். போடு. உன் பேரா? ஐ டோன்ட் லைக் ரீதா அப்படிங்கிற பேர் தான் சொன்னேன். கைஸ் ஓகே, முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ருத்திகா அப்படிங்கிற நேம் வந்து ரீதா குத்தி விட்டுருந்தோம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறில் வந்து ரெட்டு போடணுமா பார்த்தீங்கன்னா வந்து ஆறில் இருக்கிற ஹார்ட்டுக்கு ரெட்டு கொடுத்துட்ருக்கு. ரீதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருத்திகா நேம் போட்ட வீடியோ நம்ம சேனலில் தான் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். ரெட்டு வந்து கொஞ்ச நாள் கழித்து போடுக்கலாம்னு சொன்னால ரெட்டு இப்போ தான் போட்டுட்ருக்கோம். எப்படி ப்ரோ ஷேடு மாதிரியாது இல்லை ஃபுல்லாகவே ட்ரா பண்ணுவோம்? ஷேடிங் மட்டும் ஃபுல்லாக படம் நல்லாயிருக்குமா? இல்லை ஷேடிங் போட்டுருவோம். ஃபுல்லாக படம் நல்லாயிருக்காதா? சரி சரி சரி, அப்போ அப்படியே பண்ணுங்கள். ஏன் சினுங்குற? ஏன் சினுங்குகிறாய்? சினுங்கக்கூடாது. ஆமாம் ஆமாம் ப்ரோ, அதாவது உள்ளே ஃபுல்லாக வருமா இல்லை மேலே ஷேடு மட்டுமா? ஓன்லி ஷேடு மட்டும். ஆ அதுதான் நல்லாயிருக்கும். என்ன ஃபுல்லாக வேணாலும் பண்ணித்தரேன். ஃபுல்லாக தீட்டி விட்டுருங்க, நல்லா இருக்கும்ல பார்க்க, லுக் இருக்கும்ல. இப்போ அந்த ஆறுகள ஹார்ட்டில் ஃபுல்லாக அடித்த மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி சுமாராக இருக்கும் இல்லைங்களா? பொறுமையாக தான், பொறுமையாக தான் அழுகாத, ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படின்னா போட்டு தான் ஆகணும். ரீதா அவ்வளோதான் ஆச்சு, அழுகாத. அன்றைக்கி வந்து அத்தனை லெட்டர் எழுதும் போது அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தில்ல, அதே மாதிரி அமைதியாக இருக்குது, சரியாக போய்டும். இது லைட்டாக தானே வலிக்கும்? லைட்டாக தான் வலிக்குது, இல்லை விடுவே. உண்மையிலேயே டேட்டா குத்துனா வலிக்குமா ப்ரோ? சும்மா சொல்கிறாங்களா? எனக்கு தெரியாது. அது மேலே இருக்கிற பாசத்தில். ஆஹா ருத்திகாங்க, ருத்திகா ருத்திகாங்க வாப்பா. சரியா போயிடும். இங்கே பேர், இங்கே பேர், இங்கே பேர். உன் பேர் தான் சாமி, உன் பேர் தான் அம்மா குத்திட்டுருக்காங்க. உன் மேலே அவ்வளோ பாசமா அம்மாவுக்கு. அப்படியா? கேட்ட குத்துனா தான் அம்மாவுக்கு மேலே பாசமா? அப்பாவுக்கு உனக்கு இல்லாமல் பாசம் சரியா? சரிப்பா வெளியே விளையாடு. என்னப்பா ட்ரெஸ் கல் இருக்குச்சா? இரு அப்பா கட்டி விட்டா, இரு அப்பா கட்டி விட்றேன். இல்லை அப்பா கட்டி விட்றாரு. இரு அப்பா கட்டி, அம்மா அம்மா இங்கே இதாக இருக்கு. சாமி ஆ அழுவுறியா?
இவ்வளவு அழுவா, நீ எழுதினா அவ்வளோ அழுவா, அதை பார்த்துட்டு சினுங்குவா. ப்ரோ ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டேன் நீங்கள். ஆமாம் ப்ரோ, ரெடி ஆகிட்டு. அப்படியா? தேர்டு பிரான்ச்சு. தேர்டு பிரான்ச்சு, சூப்பர் சூப்பர். எப்போ? கூடி சீக்கிரம். ஆ, டேட் அறிவிச்சிடலாம். சரி, ரைட்டு, வந்துடுற விடுங்க. வந்துடுங்க, நீங்கள் தான் நன்மாடி. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடுறேன். அவ்வளோதானே? நம்ம புது ஷாப்லேயே டேட் பண்ணிடுவோமா? நம்ம அது அது ஒரு மாதிரி யோசிச்சு பண்ணுவோம். ஆ, சரி, புது ஷாப்லேயே. சாமி, அப்பா டேட் பண்ணிக்கிறேன். அப்பா டேட் பண்ணிக்கிட்டேன். அம்மா பண்ணிக்கிட்டாங்கல்ல, அப்பாவும் பண்ணிக்கிறேன். சரியா? பாப்பா கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கா. படத்துக்கு கூட்டு போயிட்டு வந்தோம். என்ன படம்? லியோ படத்துக்கு. நீங்கள் தானே வந்தீங்க? நடிப்பீங்களே. நாங்களாம் ஃபேமிலியாக தான் போயிட்டு வந்தோம். எல்லாருமே போனோம். ஒரு 7-8 பேர் போயிட்டு வந்தோம். படம் ஓகே, பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. சாமி, என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போனோம். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. ஏன் ரத்தம் வருதா? அது ரத்தம் இல்லை, கலரே அப்படி தான். ஆறில் கொடுத்த கலர் எப்படி இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் பயப்படாதே, பயப்படாதே. ஏன் சினுங்குறேன்னு தான் எனக்கு தெரியல. நீ போட்டு போகிற, அப்போ தெரியும். ஏய், என்ன சத்தம் போடுற? நீ தானே ஆசைப்பட்ட, எதுக்கு சத்தம் போடுற? கத்துற. அம்மா கத்துற போகிற சாமி. கொஞ்சம் இடம் கூட ஓவர சீன் போடுவாங்க. யோசிக்கக்கூடாது. ஏப்பா, பாப்பா தூக்குறதா? சிப்பா, வெளியே போய் விளையாட. அண்ணா கூட விளையாடுப்போம். அங்கே ஆண்டி இருக்காங்க போ. அங்கே ஆண்டி இருக்காங்க, விளையாண்டுவோம். ரைட், ஓகே. ரீதா, அப்புறம் ஆசைப்பட்ட மாதிரி ரெட்டு குத்தி ஆச்சு பற்றியா? ஹார்ட்டில் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு இப்போ பாரு, ருத்திகா நேம் இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. முன்னெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இப்போ இங்கே வந்து எடுத்தாருல, நீ குத்தும் போது அப்போலாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அவங்க வேலையை கூப்பிட்றாங்க. சாக்லேட் வந்துருக்காங்க ப்ரோ. போய் சாக்லேட் வேண்டாம். போ, பாய்ஸ் வேண்டியிருக்காங்களா? போ, அவள் தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு. கையை மட்டும் ஏசாமி, பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கேட்குறா. வா, இரு, அப்பா வாங்கி தரேன். அவ்வளோ தான் முடிஞ்சு பாரு. டேட்டோ பண்ணியாச்சு, நம்ம ஐஸ் சாப்பிட போகலாம். வா, ஆசை கம்ப்ளீட் ஆயிடுச்சா? வேறு என்ன பண்ணணும்? இதில் ஏதாவது டிசைன் போட சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனால் இதுவே எனக்கு வலிக்குது. சரி, டிசைன் வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகேவா? இதுவே கேஷ். ஓகே, ரீதா ஆசைப்பட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ருத்திகா நேம் வந்து எழுதி அதில் வந்து ரெட்டு கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ரீதாவோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஒரு டேட்டோ பண்ணலான்னு இருக்கேங்க. எனக்கு என்ன டேட்டோ பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வலிக்குதோ, கொஞ்சம் யோசிக்கணும் ப்ரோ. நல்லா யோசனை பண்ணிட்டு வரேன். அதாவது ஒரு ஏதோ ஏனோ தானோன்னு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது ஒரு டேட்டோ. ஏய், ஏன் ஐஸு? யார் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க? எந்த கேப் ப்ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க உனக்கு? யார் வாங்கி கொடுத்தாங்க? ஏசாமி, ஆண்டி வந்து கொடுத்தாங்களா? இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? போன டைம் கோபி ஷாப்னு சொன்னீங்க, அது வேறு மாதிரி இருந்துச்சு, இது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் ஷாப் வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீலாங்கம்பட்டி பிரான்ச், அங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கொஞ்சம் பக்கமாக இருந்தாலும் இங்கே வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு போயிடுவேன். அதுக்கு இல்லாமல் புது ஷாப்புக்கு போயிடுவேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எனக்கு என்ன டேட்டா கொடுத்துறோம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ரீதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஃபுல்லாக எழுதின வீடியோ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம சேனல் தான் இருக்குது. எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறோம், அது பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் பார்த்துருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரியான வேறு லெவல் வீடியோஸில் சந்திக்கலாம். பாய். பாப்பா நேம் வந்து ஃபான்ட்டா ரெடி ஆயிடுச்சு, ருத்திகா. எதுக்கு உனக்கு பயம்? பயப்படக்கூடாது. சரி, அப்ப என் பேர் இந்த சைடு குத்து. ஆஹாஹா, நான் வந்து எல்ன்னு குத்திக்கிறேன். எல் ஃபார் லவ், அவ்வளவுதான். சாமி, எங்க பாரு அம்மா பாரு, இங்க பாரு. பா, உம்மால ரொம்ப பாசமா இருக்காங்க அம்மா, அதனாலதான் வந்து உன் நேம் பாரு, டியூட்டோ குத்திட்டு இருக்காங்க. ஆமா, நீ சினுங்க அதை. நீ அப்புறம் அதுக்காக தான் அழுவா. ஓ, நான் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து வர நினைச்சேன், லாஸ்ட் லெட்டர்ல இருந்து வருதா இருக்கு. இங்கே இங்கே டேட்டோ குத்தும் போது வலிக்காதுன்னு சொல்லுவாங்க, பட் லைட்டாக வலிக்கும். அதான் கண்டுக்கப்படாது ப்ரோ. எனக்கு எல்னு குத்தணும் ப்ரோ. எல் ஃபார் லவ். யார் மேலே லவ்? பயம் மேலே. பார்டர் வந்து குத்தி வச்சதுனால லைன் போகிறோம். இதே பேர் லைனா? அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ரீதா, வலிக்கத்தான் செய்யும். காய்ஸ், நிறைய பேர் இது வந்து சவரி முடின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது ஒரிஜினல், நான் ரொம்ப நாளாக சொல்லு நினச்சிட்டு இருந்தேன். ருத்திகா பெருசாக கேட்க போகிறோம். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன்னை கேட்டனா என் பேரை பச்சை கொடுத்து சொல்லி கேட்டனான்னு சொல்ல போகிறான். ஏசாமி, அதே கேள் நீ. ரெட்டு ஏன்னு அப்புறம் வந்து இதுக்குள்ளே ரெட்டு போடுற மாதிரியா? ஏன், என்ன உண்மையாக எழுதுகிட்டு இருக்கா பைத்தியக்காரியே? கேஷ், இங்கே பாருங்க, அழுகாச்சியாக வருது, ரொம்ப அழுகிறாளே. இங்கே பாரு, நீ தானே ஆசைப்பட்ட டேட்டா குத்துறேன்னா எங்கள் டிஷ்யூ பேப்பர் கொடுங்க. சரி, பாட்டிடுவோமா? இப்போ இல்லை, நீ அதை எப்படி ப்ரோ பாதியில் முடிக்க முடியும்?